ஆமா மாமா எவன் ஒருவன் விதை ஊனுகிறானோ அவன் தான் காயா இருக்கணும் ஆமா இல்லையா மாமா எனக்கு சம்மதம் தங்கச்சி நற்குண சேகரி நீ பாத்தியா பாக்கலையா நான் பாக்கலையே கண்டியா நற்குண சேகரி பாருமா நம்ம தாய் மாமா இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் வந்து இருக்கிறாரு காசி அவருது அவர் இவ்வளவு நாளாக நாட்டிலே ராஜாவாக வந்திருந்தார் ஆமா சரி இன்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லி சீர்வரிசோட வந்துக்கிறாரு அப்படியா கல்யாணம் பண்ணிக்கிறியா நமக்கு தாய் மாமனா தாய் மாமாமா சரி எத்தனை வாட்டி கேட்கலாம் மாமா நல்லா இருமா இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது பாகத்தான் கேட்டுக்கிறீங்க என்னன்னு எத்தனை தான் நாய் மாமனா தாய் மாமனான்னு தெரியாதுங்க எப்படின்னா கேட்டுதான் தெரிஞ்சுக்க முடியும் என்ன பார்த்த உடனே ஒரு கண்ணு வைக்க கூடாதுங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் இவர் எல்லாம் சரி மாமா இப்போ இப்ப கல்யாணம் பண்ணணும்னா நீங்க திடீர்னு வந்து நாள் பிடிக்க இங்க இருக்க முடியாது முடியாது கல்யாணம் பண்ணிக்கிற உடனே கல்யாணம் பண்ணின உடனே நான் எங்க நாட்டுக்கு போயிடுவேன் இந்த புடவை அலங்காரம் பண்ணிக்கு வந்தா உடனே நலங்க வச்சு கல்யாணம் சரிண்ணா இல்லையா சீக்கிரம் கேட்க கூட பாக்கலாம் வாடா முதல் முறையாகவே நான் எப்படி ஏற்பட்ட வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறேன் அந்த வேலையில சிவ பூஜையில கருடி நுழைஞ்சு மாறி நீதான் தாய் திருமணம் செய்ய வேண்டும் அதற்காகவே மாமா மைத்தூரா உன் தங்கச்சியை நீ பாத்தியா இல்லையா என் தங்கச்ச பாக்கலையே எப்படி பாக்கல சீக்கிரம் நடக்குதாங்க கல்யாணம் பண்ணு தங்கச்சின்னா தூங்குச்சு நேரம்
ஏ கான்ஜி பியோ பாசிபியா வாடோ வாடோ மொய் கொடுங்க கல்யாணம் மொய் கொடுங்க மொய் கொடுங்க
வீட்டுக்காரர் இப்படி தொட்டா சரி உள்ள போலான்னா சரி தங்கச்சிக்கிற இப்படியே சொல்லி சொல்லி என் வாழ்க்கை பாதி போட்டுக்காரு மாப்பிளைக்கு எதிர்ப்பு இப்போ இந்த ஊர்ல பொண்ணுக்கு எத்தனை பேர் சொந்தக்காரர் இருக்கிறாங்க மாப்பிளைக்கு எத்தனை பேர் சொந்தக்காரர் இருக்கிறாங்க ஆமா இது பாரு கொஞ்சம் கல்யாணத்துல எங்கம்மா வைக்கிறேன் பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டாருக்காக எதிர்மொழி கொடுத்திருக்கிறார்கள் மாப்பிள்ளை வீட்டாருக்கும் பொண்ணு வீட்டாருக்கும் எவ்வளவு சொந்தக்கா இருக்கிறாங்கன்னு மொய் குடுக்கறவங்க எல்லாம் மொய் வாங்குறேன் உன் பேருங்க மகாலட்சுமி மாப்பிள்ளை வீட்டாரை வாழ்த்தி ஒரு அண்டா ஒரு அண்டா சீக்கிரம் போனாங்க ராமலட்சுமி அவர்கள் மணமக்களை வாழ்த்தி ஒரு சிலவர் பித்தல கூடும் சுமதி அம்மா மணமக்களை வாழ்த்தி ரூபாய் 5000 சாலம்மாள் மகாலட்சுமி மணமக்களை வாழ்த்தி 1001 மனோரமா கொடுப்பது பொண்ணுக்கும் மாப்பிளைக்காக ரூபாய் 501 பாப்பம்மா பாப்பம்மா மகாலட்சுமி நமது அன்பு மாமா நம்ம நாகராஜ் மாமா மணமக்களை வாழ்த்தி பொண்ணுக்கு ஒரு உள்பாடி மதாளக்காரன் மதாளக்கார பிரதாப் அவர்கள் மாப்பிளைக்கு ஒரு காண்டம் பாப்பம்மா கொடுக்கிறது பாப்பம்மாள் மகாலட்சுமி கொடுக்கப்பட்டது மணமக்களை வாழ்த்தி வாழ்த்தி ஒரு பித்தல குடம் சொல்லு அண்ணா நாகராஜ் அவர்கள் மணமக்களை வாழ்த்தி வாழ்த்தி ரூபாய் 5001 இன்னும் சுதாமா மகாலட்சுமி மணமக்களை வாழ்த்தி ரூபாய் 2001 பாக்கியம் பாக்கியம்மாள் மகாலட்சுமி மணமக்களை வாழ்த்தி ஒரு கட்டிலு பாக்கியம்மா மகாலட்சுமி லட்சுமி மாப்பிளைக்காக ரூபாய் சிவராஜ் அவர்கள் பொண்ணுக்கு ஒரு உரிப்பாவான கமலா ஒண்ணு ருக்கம்மாளும் கமலாம்மாளும் ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து மணமக்களை வாழ்த்தி ஒரு ஆட்டுக்குட்டி ராஜா அவர்கள் மணமக்களை வாழ்த்தி ரூபாய் முத்தம்மா கூ மணமக்களை வாழ்த்தி ஒரு வீரோ ஒரு வீரோ கோவிந்தம்மா அவர்கள் கொண்டு போட்டது மணமக்களை வாழ்த்தி பட்டு போடுவேன் தங்கப்பா கொடுக்குறது இதே வந்து பிரதாப் அவர்கள் கொடுக்கறது பொண்ணுக்கு ஒரு 75 சட்டி தங்கம்மா கொடுப்பது தங்கம்மா அவர்கள் கொடுக்கப்பட்டது மணமக்களை வாழ்த்தி 5001 பேர் சொல்லுமா சென்னம்மா குள்ளம்பட்டி சென்னம்மா மஞ்சுளா அவர்களும் பெண்ணு மாப்பிள்ளை வாழ்த்தி ஒரு பிரிசி உள்ளம் சென்னம்மா கொடுக்குறது சென்னம்மா அவர்கள் மணமக்களை வாழ்த்தி வாழ்த்தி ரூபாய் 5001 காளியம்மா 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 மகாலட்சுமி மணமக்களை வாழ்த்தி ஒரு ஹீரோ போண்டா ஹீரோ ஹீரோ போண்டா ஹீரோ போண்டா முருகம்மா முருகம்மாள் அவர்கள் மணமக்களை வாழ்த்தி வாழ்த்தி ரூபாய் 101 சரி இவ்வளவு எல்லாம் வசூல் பண்றீங்க சும்மா விடுவனா வாயில வாழைப்பழத்தை வைக்கிறேன்றியா நான் என்ன சொல்றேன்னா நாகராஜ் மாதிரி நாகராஜ் மாமா மணமக்களை வாழ்த்தி ஒரு ஆட்டுக்குட்டி சரி சண்டைக்கு போனாரு நம்ம ஒப்போட்டு சார் காசு ஜூஜு காசு போடு நான் கருத்த போடு போடு சார் போடு
சவுளூர் முருகம்மா அனுமக்களை வாழ்த்தி வரிசிப்பு ஆளுபடும் மகாலட்சுமி மணமக்களை வாழ்த்தி ரூபாய் 51 செந்தாமரை அவர்கள் மணமக்களை வாழ்த்தி ரூபாய் 50 கால் பவுன் நிகழ்கிறதுக்கு ஆளுக்காகும் கோடியூர் ராணி அவர்கள் மணமக்களை வாழ்த்தி ஒரு சிலவர் அண்டா நம்ம கோயந்த கவன்றிக்காக இறுதி கடனை முடிந்தா ஒரு நல்லது நடக்கணுமா பெரியக்கா ஒரு பழமொழி பெரியக்கா பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்தி ஒரு கட்டிலு மாப்பிளைக்கு ஒரு சட்டி முடிஞ்சா மணமகளே மணமகளே வாவா நம்ம மறு வீட்டுக்கு போகணும் உனக்கு வாழைப்பழம் மட்டும்தான் சொன்ன ஆப்பிள் ஏன் சாப்பிட்டேன் அப்ப அவளுக்கு அங்க தேவைப்படல அவளுக்கு வேக வச்சிருக்கிறேன் அப்பப்ப போறதுக்கு வெள்ளம் சுருட்டி கூட வீட்டு போகணும் எதுக்கு அங்க வைக்கிறதுக்கு பட்ஜெட் நைட்ல வைக்கிறது பட்ஜெட் நைட்ல அவங்க சட்ட கொடுறா தங்கச்சி மைத்துடா அம்மா கல்யாணம் ஆன உடனே இந்த ஞாபகமா இருக்கணும் கல்யாணம் ஆன உடனே தாய் வீட்டில் இருந்து கணவர் வீட்டுக்கு போகணும் இல்லையா அம்மா இருந்திருந்தா ஒரு பெத்த பிள்ளைக்கு என்ன கொடுப்பாளோ எது கொடுக்க மாட்டாளோ எனக்கு தெரியாது தெரியாது நான் வந்து ஆம்பளை நான் முன்ன பின்ன எதையும் செஞ்சது இல்ல ஊரு பொதுமக்கள் எல்லாம் பாத்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவங்க அம்மா வீட்டுல இருந்து சீரு எங்க குடுத்து அனுப்புறாங்க அம்மா உனக்கு என்ன வேணுமோ அது என்ன கேட்டியானா நான் இல்லன்னாது குடுக்கறேன் அம்மா அப்படி என்ன அம்மா அம்மா ஐயோ ஐயோ என்னமோ சீதன வேற குடுக்கறாங்களே இவ்வளவு நாள் வளர்த்துனதெல்லாம் போச்சு இருவருக்கும் நல்ல முறையாக திருமணம் நடந்தது திருமணம் நடந்து விட்டது திருமணம் செய்து இந்த நாட்டில் இருந்த நம்மளுக்கு அழகா அப்படியா நல்லா இருக்காது நாட்டுக்கு போக வேண்டும் அப்படி நம்ம நாட்டுக்கு போக வேண்டும் என்றா திருமணம் செய்ய கையோ வெறுங்கையோட போக கூடாது அண்ணன் வீட்டுல எனக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன பொருள் வேண்டுமோ எல்லாம் சீதனமாக வாங்கிடட்டுமா அப்படியா கண்ணே அண்ணா தேவி இப்ப திருமணம் ஆகிவிட்டது மன்னவன் வீட்டுக்கு நான் செல்ல வேண்டும் என்றால் எனக்கு நான் கேட்கிற பொருள் எல்லாம் நீ கொடுக்கணும் நீ என்ன கேட்டாலும் கொடுக்கிறேன் எனக்கு எனமா நிறுத்தி தானம்மா